ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பேசலாம்னு காத்திருக்கிறேன் நேற்று முந்த நாள் எல்லாம் சஷ்டியை பற்றி பேசினோம் ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் அதை பற்றி பேசலாம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான கேள்வி பதில் நாங்கள் நிறைய நிகழ்ச்சியில் செய்து வாடறது ஒவ்வொரு வாரமும் ஒரு மந்திரத்தை பற்றி சொல்லித்தாரன் வாஸ்து சம்பந்தமான விஷயத்தை பற்றி சொல்லித்தாரன் அடிக்கடி என்னிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் நிறைய பேர் என்ன கேட்குற கேள்விகளை தொகுத்து கேள் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அடிக்கடி என்னிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் உங்கள் எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும் அதனால் அதை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் சஷ்டியை பற்றியும் நிறைய முருகனை பற்றி சஷ்டி கவசத்தை பற்றி கந்த சஷ்டி விரதத்தின் மகத்துவத்தை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் இன்னும் அதை பற்றி பார்க்கலாம் சரி இன்றைக்கு நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அநேகமானவர்கள் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி சில நட்சத்திரங்களில் பிறந்தால் மற்றவர்களுக்கு தோஷம் உண்டாகுமா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு நட்சத்திரத்தை சொல்கிறேன் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் திருமணம் முடிக்கக்குள்ள மாமனாருக்கு ஆகாது அது மாதிரி கேட்டை நட்சத்திரம் ஒன்று இருக்குது ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது இந்த மாதிரி சில நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்தால் இன்னும் சிலருக்கு கூடாது என்று சொல்கிறேன் இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தா மாமா தாய் மாமனுக்கு கூடாது மூல நட்சத்திரத்தில் பிறந்தா மாமனாருக்கு கூடாது இந்த மாதிரி சில நட்சத்திரங்களில் பிறந்தா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தா மாமியாருக்கு கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர சில நட்சத்திரங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா மற்றவர்களுக்கு கூடாது என்று சொல்கின்றார்களே இது உண்மையா இதற்கு ஆதாரம் இருக்கா என்று கேட்டால் இது உண்மையான விஷயம் இதற்கு சில நூல்களில் ஆதாரங்கள் உண்டு ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி நடந்துருமாண்டா இல்லை அதில் நிறைய விதிவிலக்கு இருக்குது மூல நட்சத்திரம்ண்டா அது முதலாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூன்றாம் பாதமாக இந்த மாதிரியெல்லாம் நான் நான்காம் பாதமாக எல்லாம் விதிவிலக்குகள் இருக்குது சரி இப்படி வந்துட்டு என்ன செய்யலாம்ண்டா சாந்தி ரத்னாகாரம் என்கின்ற ஒரு ஜோதிட நூல் சாந்தி குசுமாகாரம் என்கின்ற ஜோதிட நூல் இந்த இரண்டு ஜோதிட நூல்களையும் இதற்கு உண்டான பரிகாரங்களை சொல்லப்பட்டு அதாவது என்ன நட்சத்திரத்தில் பிறந்து இன்னாருக்கு கூடாது என்ற ஒரு விதி இருந்தால் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அதை நான் இன்னொரு எபிசோட் அது ரொம்ப விரிவான விஷயம் இன்னொரு எபிசோட்டில் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தாரேன் என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தால் யார் யாருக்கு கூடாது இது உண்மையாண்டு கேட்கினேன் இது உண்மையான விஷயம் ஜோதிட நூல்களில் இதை பற்றி சொல்லப்பட்டு இருக்குது சாந்தி ரத்னாகாரத்திலையும் சாந்தி குசுமாகாரத்திலையும் இப்படி இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்து மாமனா இருக்கக்கூடாது ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தா மாமியாருக்கு கூடாது ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தா தாய் மாமனுக்கு இப்படி ஒரு லிஸ்டோண்டு இருக்குது இதுக்கு என்ன பரிகாரம் என்று நான் அதை சொல்லித்தாரன் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ரைட் ரெண்டாவது கேள்வி நாங்கள் வீட்டில் துளசி மாடம் ஒன்று ஒன்று வச்சிருப்போம் எல்லாரும் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள் எல்லாம் நாங்கள் வீட்டில் துளசி மாடம் என்று ஒரு துளசியை கொஞ்சம் ஒரு மாடம் ஒன்று கட்டி அதில் துளசியை வச்சுருக்கிறோம் அந்த துளசி மாடத்தில் வளர்ந்த துளசியில் இருந்து மருத்துவத்துக்காகவோ பூஜைகளுக்காகவோ துளசியை பறிக்கலாமா கூடாதா இது ஒரு கேள்வி அதாவது நாங்கள் மருத்துவ சளி பிடிச்சிட்டு ரெண்டு துளசியை சாப்பிடலாம் என்றால் துளசி மாடத்தில் உள்ள துளசியை பிடுங்கி வாயில் போடக்கூடாது மருத்துவ தேவைக்காக துளசி மாடத்தில் வள அதாவது நாங்கள் துளசியை வீட்டு வாசலில் மாடமாக கட்டி பூஜை செய்கின்ற அந்த துளசியில் இருந்து பிச்சு மருத்துவத்திற்கு எடுக்கக்கூடாது உண்டும் சரி எங்கட கோயிலில் விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பித்துருக்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அந்த துளசியிலேருந்து ஆயலாம கூடாது அதற்காக நீங்கள் வேறையா துளசி இன்னொரு இடத்து துளசி வச்ச இடத்துல எல்லாம் வளர்ந்துட்டு போகும் இன்னொரு இடத்துல துளசி வளர்த்து அந்த துளசியைத்தான் பூஜைக்கு பிச்சை எடுக்கணுமே தவிர துளசி மாடத்துல வளர்க்கக்கூடிய துளசியை பூஜைக்காகவும் பிக்கக்கூடாது மருத்துவத்திற்காகவும் பிக்கக்கூடாது இது ஒரு அம்மா கேட்ட கேள்வி துளசி மாடத்தில் நாங்கள் துளசி வளர்க்குறோம் ஐயா அதை சுற்றி ஒவ்வொரு நாளும் கோலம் போடுறோம் அந்த துளசிக்கு விளக்கு ஏற்றுறோம் அதை மூன்று தரம் சுற்றி கும்பிடுறோம் அதுக்கு ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம் வெத்தில பழம் நெவேத்தியம் வைக்கிறோம் தீபம் ஏற்றுவோம் இந்த மாதிரி வழி வழிபாடு செய்யக்கூடிய இருந்து துளசி மரத்தில் இருந்து மருத்துவத்திற்காகவும் பூஜைக்காகவும் துளசியை ஆயக்கூடாது சரி அது ஒரு விஷயம் முடிஞ்சது மூன்றாவது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துவது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி ஏனைய ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் மற்ற எந்த தெய்வத்துக்கும் இல்லாமலும் ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஏன் வெண்ணெய் சாத்துகின்றோம் என்ற ஒரு கேள்வி ஆஞ்சநேயருக்கு ஏன் என்றால் மற்ற தெய்வங்களுக்கு சந்தன காப்பு சாத்துறது தெரியும் அன்னாபிஷேகம் சாதத்தை காப்பு மாதிரி சாத்துறது அன்னாபிஷேகம் செய்கிறது தெரியும் சந்தன காப்பு தெரியும் மஞ்சள் காப்பு தெரியும் குங்கும காப்பு என்று அதையும் செய்வார்கள் அதே போலத்தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு ஆஞ்சநேயருடைய மார்பில் வெண்ணையை பூசி விடுறது அல்லது ஆஞ்சநேயருடைய வாலில் வெண்ணியை பூசி விடுறது இது எதற்காக செய்கின்றோம் என்று ஆஞ்சநேயர் என்ன செஞ்சால் சீதையை தேடி இலங்கைக்கு போயிருக்கிறார் அப்படி இலங்கைக்கு வந்த ஆஞ்சநேயர் ராவணன் என்ன செஞ்சான் ஆஞ்சநேயர் தூதுவராக வந்த ஆஞ்சநேயருடைய வாலில் எண்ணெயை சுற்றி நெருப்பை கொளுத்தி விட்டார் அப்போ அந்த ஆஞ்சநேயர் அந்த நெருப்பால் இலங்கையை பூரா தீ வச்சுட்டு பறந்து போயிட்டார் இது வந்து ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதை ஆஞ்சநேயர் இலங்கைக்கு வந்ததாகவும் சீதையை பார்த்ததாகவும் ராவணனை சந்தித்த போது ராவணன் ஆஞ்சநேயருடைய வாளிலே நெருப்பு வைத்தார் அந்த நெருப்போடு ஆஞ்சநேயர் பறந்து வந்து இலங்கைய பூரா கொளுத்திட்டு போயிட்டார் என்றது ராமாயணம் இந்த மாதிரி கதை போய்கொண்டே இருக்கிறது வாளில் தீ வைக்கப்பட்டதால் ஏற்பட்ட சூட்டை தணிப்பதற்காக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துவதாக ஒரு ஐதீகம் வாலில் ஏற்பட்ட சூட்டை அப்போ ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பு வச்சோன்னா ஒரு சூடு அதை தணிப்பதற்காகத்தான் ஆஞ்சநேயரை வழிபடக்கூடியவர்கள் வெண்ணெய் வெண்ணெய் ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபாடு செய்தார்கள் இதான் இந்த கேள்விக்குண்டான பொருள் ஆஞ்சநேயருக்கு ஏன் வெற்றிலை மாலை போட வேண்டும் இப்போ நாங்கள் சிவபெருமான் எடுத்தால் வில்வத்தில் மாலை கட்டி போடுறோம் பெருமாள் மகாவிஷ்ணுவை எடுத்துக்கொண்டால் துளசியில் மாலை கட்டி போடுறோம் விநாயகப் பெருமானை எடுத்துக்கொண்டால் அருகம்புல்ல மாலை கட்டி போடுறோம் இந்த மாதிரி சிவனுக்கு வில்வத்தினால் மாலை கட்டி போடுவதும் மகாவிஷ்ணுவுக்கு துளசியினால் மாலை கட்டி போடுவதும் விநாயகருக்கு அருகம்புல்லினால் மாலை கட்டி போடுவதும் போல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையினால் மாலை கட்டி போடுவது ஒரு வளமை ஒன்று இருக்குது அதற்கு ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டுருக்குது சீதை ஆஞ்சநேயர் கதைன்னு ஒன்று இருக்குது ஆஞ்சநேயர் என்ன செய்கிறார் பாரதத்தில் இருந்து சீதையை பார்ப்பதற்காக இலங்கைக்கு வந்து அசோகவனத்தில் சீதையை பார்த்து ராமர் ஒரு மோதிரம் கனையாளி ஒரு மோதிரத்தை கொடுத்து விடுறார் அது அடையாளத்திற்காக நான் ராம தூதன் என்ற அடையாளத்துக்காக சீதையை பார்த்து அப்போ இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஆஞ்சநேயர் கடல் மார்க்கமாக பறந்து ஆகாயத்தில் பறந்து வந்து அசோகவனத்தில் வந்து சீதையை பார்த்து அந்த மோதிரத்தை சீதையிட்ட கொடுக்குறார் இதுதான் ராமபிரான் தந்த மோதிரம் என்று சீதையை கொடுக்குறேன் கொடுத்தவுடனே சீதைக்கு பெரும் மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சி ஏன் ராவன் ராமனை காணல்லேண்டு தேடிக்கொண்டிருந்து அசோகவனத்தில் தனித்து இருக்கக்கூடிய சீதையை அனுமார் சந்தித்து ராமன் உங்களை காப்பாற்ற வருகின்றார் ராவணனை பொருளே வெறி வென்று உங்களை மீட்டெடுக்கப் போகின்றார் என்ற நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லி அந்த மோதிரம் கனையாளியையும் கொடுத்தோன்னே சீதைக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இப்போ இதெல்லாம் செஞ்ச ஆஞ்சநேயருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக பார்த்தா அச்சதை அது இதெல்லாம் அங்கே காட்டுக்குள்ளே அசோகோணத்தில் சிறை வச்சிருக்கிற இடத்துல அது ஒன்றும் கிடைக்கல பக்கத்தில் வெற்றில மரம் இருந்தது அந்த வெற்றிலைகளை கிழித்து அச்சதை போல ஆசீர்வாதம் செய்து அந்த வெற்றிலையில் ஒரு மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடுகின்றார் அண்டேல இருந்து ஆஞ்சநேயருக்கு வெத்திலை மாலை போடக்கூடிய பழக்கம் உண்டாகினது நவக்கிரகத்தினுடைய சிலைகள் அல்லது படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா கூடாது நவக்கிரகங்களை ஆலயத்தில் போய்தான் கும்பிடுவோமே தவிர வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது கூடாது என்ன நேர்களே பயனுள்ள தவ தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உடைபெறுவது உங்கள் ஜோதர சித்தர டாக்டர் ராஜராஜ குருக்கள்